மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக அடையகம் மகத்தான ஆடி சேல் 5-50% வரை தள்ளுபடி. Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only. நேர்களுக்கு வணக்கம். நமது அரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய விருந்தினர் மேற்கு வங்காளத்தில் செய்தி கலாச்சாரத்துறையில் உயர் அதிகாரியாக பணியாற்றியவர், எழுத்தாளர், மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர். குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ வங்கதேசத்தில் வன்முறை அதிகமாக இருக்கின்றது, போராட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையில் வங்கதேசத்தை பற்றி முழுமையாக அறிந்தவர், அந்த மக்களை பற்றியும் வரலாறை பற்றியும் ஆய்வு செய்தவர் திரு வி ப கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கு. இந்த வங்கதேசம் அப்படிங்கும் போது மொழியை முன்னிறுத்தி மொழி பற்றுக்காக ஒரு தனி நாடு வேணும் அப்படின்னு கேட்டது, இதை பற்றிய உங்களுடைய அந்த விரிவான தகவல்கள். வங்கதேசம் என்பது உலகத்திலேயே ஒரு மொழியின் அடிப்படையில் தனி நாடாக உருவான ஒரே நாடு வங்கதேசம் மட்டும்தான். அதற்கான பின்னணி என்னன்னு கேட்டோம்னாக்கா, 1948 பாகிஸ்தான் அரசியல் நிர்ணய சபையில் பாகிஸ்தானுடைய அலுவல் மொழியாக, அதிகாரப்பூர்வ மொழியாக உருது மொழி மட்டுமே இருக்கும் என்ற ஒரு முடிவை எடுத்தார்கள். அந்த முடிவை எதிர்த்து அப்போதிருந்த கிழக்கு பாகிஸ்தானைச் சேர்ந்த முதலமைச்சர் வங்காள மொழியையும் அலுவல் மொழியாக சேர்க்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை விடுத்தார். ஆனால் அந்த கோரிக்கையை அரசியல் நிர்ணய சபை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதை தொடர்ந்து வங்கதேசத்தில் இருக்கக்கூடிய, அதாவது கிழக்கு பாகிஸ்தானில், அன்றைய கிழக்கு பாகிஸ்தானில் இருந்த மக்கள் தொடர்ந்து அதை எதிர்த்து போராட்டம் நடத்தி வந்தார்கள். 49 துவங்கி 52 வரையில் பலமுறை முகமது அலி ஜின்னா கிழக்கு பாகிஸ்தானுக்கு வந்து உருது மொழிதான் அலுவல் மொழியாக இருக்கும் என்று உறுதிப்பட பல தருணங்களில் உறுதிப்படுத்த சொல்லியிருந்தார். ஆனால் அங்கிருந்த மாணவர்களும் ஆசிரியர்களும் அங்கிருந்த அறிவுஜீவிகளும் மற்றவர்களும் இந்த முடிவை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அந்த அடிப்படையில் 1952 பிப்ரவரி 21 அன்று டாக்கா பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் ஊர்வலமாக போகும்பொழுது அன்றைக்கு இருந்த பாகிஸ்தான் இராணுவம் அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 5 அதில் மரணமடைந்தனர். அதைத் தொடர்ந்து அதுவரையில் மாணவர்கள் ஆசிரியர்கள் மட்டுமே பங்கெடுத்து கொண்டிருந்த அந்த இயக்கமானது, அதாவது மொழிக்கான இயக்கமானது, மற்ற மக்களும் பங்கு கொள்ளக்கூடிய ஒரு இயக்கமாக மாறியது. அதன் விளைவாக கிழக்கு பாகிஸ்தான் முழுவதுமே ஒரு கலவரம் வெடித்தது. அப்போ நடந்த அந்த மாணவர் போராட்டமாக இருக்கட்டும், மக்களுடைய எழுச்சியாக இருக்கட்டும், மொழிக்கான தன்னுடைய உரிமைக்கானது, அந்த மொழியை அலுவல் மொழியாக அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கான போராட்டம் அது. அந்த போராட்டத்தை தொடர்ந்து பல்வேறு தருணங்களில் கிழக்கு பாகிஸ்தான் மீது வந்தம் வைத்து பல நிகழ்ச்சிகள் நடந்தன. அதை தொடர்ந்து தான் வந்து அவாமி லீக், அங்கிருந்த அவாமி லீக் கட்சி அதனுடைய தலைவர் முஜிபுர் ரஹ்மான் அவர் வந்து தொடர்ந்து போராட்டங்களை நடத்தினார். 70 நடந்த தேர்தலில் பெருவாரியான வெற்றியும் பெற்றார். அந்த பெற்ற பொழுதும் பாகிஸ்தான் இராணுவம் அவரை பிரதமராக ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லாமல் அவரை சிறையில் அடைத்து பூட்டோவை வந்து பிரதமராக ஆக்கினார்கள். அதை தொடர்ந்து விடுதலை இயக்கத்தினர் அதை இராணுவத்துக்கு எதிரான கடுமையான போராட்டத்தை நடத்தினார்கள். அதற்கு மறைமுகமாக இந்திய இராணுவமும் வந்து உதவி செய்தது. ஒரு கட்டத்தில் இந்திய இராணுவம் நேரடியாக அங்கு சென்று அந்த நாட்டை விடுதலை செய்தது. விடுதலை செய்த பிறகு 1971 March 7 அன்று பல லட்சக்கணக்கான மக்களுக்கு முன்னால் உரையாற்றிய முஜிபுர் ரஹ்மான் அந்த தாய்மொழியை எக்காரணம் கொண்டும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்பதை மறுபடியும் மக்கள் மத்தியில் வந்து உறுதிப்படுத்தினார். அதனுடைய விளைவு தான் அவர் இந்தியாவின் பக்கமும் வந்து ஒரு சார்பான ஒரு நிலைமையும் இருந்தது. அதே நேரத்தில் பாகிஸ்தான் அந்த உருது மொழியை பிடித்து கொண்டு செய்ததன் விளைவாக பாகிஸ்தான் மீது இருந்த விரோதம் என்பது தொடர்ந்து இன்று வரை நீடிக்கிறது. இதற்போக பாகிஸ்தான் அந்த கிழக்கு பாகிஸ்தான் விடுதலை போராட்டம் நடந்தபொழுது அந்த நேரத்தில் அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்ததன் விளைவாக
கிழக்கு பாகிஸ்தான், அதற்கு பிறகு பின் வந்த முஜிபுர் ரஹ்மானுடைய அவாமி லீக் கட்சியினுடைய ஆட்சி அமெரிக்காவுக்கு எதிரான ஒன்றாகவே தொடர்ந்து இன்று வரை நீடித்து வருகிறது. நீங்கள் சொன்னீங்க 1952 காலகட்டங்கள் இல்லையா, மொழிக்காக வந்து அவங்க மாணவர்கள் போராட்டம் நடத்தினாங்க, மக்கள் அதில் வந்து பங்கேற்றாங்க அப்படின்னு. இப்போ இப்போவும் வந்து மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்துகிறாங்க, அடுத்து அது வந்து ஒரு மக்களும் அதில் சேரக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்த்தோம். அப்படி இது இரண்டுக்குமான அந்த வேறுபாடு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்குறது? இப்போ நடக்கக்கூடிய இந்த போராட்டங்கள் இதனுடைய பின்னணி எப்படி இருக்குது? இது வந்து இந்த இப்போ சமீபத்தில் இந்த ஜூலை மாதத்தில் வந்து தொடங்கி நடந்த போராட்டம்ன்றது வந்து அங்கு இருக்கக்கூடிய, அங்கு கடந்த 50 வருஷங்களாக இருக்கக்கூடிய ஒரு ரிசர்வே, அதாவது ஒரு கோட்டா, அது வந்து ஒதுக்கீடுன்னு சொல்கிறது வந்து எப்படி சொல்கிறானாக்கா, அந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கும் அதனுடைய அவர்களுடைய சந்ததியினருக்கும் அரசாங்க வேலைகளில் ஒதுக்கீடு. இது வந்து முதல்ல வந்து 30% இருந்தது, அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டினுடைய தலையீட்டுக்கு பிறகு வந்து 5% ஆக்குனாங்க, மறுபடியும் திருப்பி அது வந்து 30% வந்து வசதி இது பண்ணாங்க. அது போக வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும் அவர்களுடைய சந்ததியினருக்கும் கொடுக்கக்கூடிய ஒதுக்கீடுன்றது மட்டும் இல்லாமல் நாட்டின் மிக பிற்பட்ட பகுதியைச் சேர்ந்த மக்களுக்குன்னு 5% ஒதுக்கீடு, இப்படி வந்து மொத்தமாக வந்து ஒரு 56% ஒதுக்கீடு வந்து இருந்தது. அது போக இருக்கிற மிச்ச 44% தான் மற்றவர்களுக்கு அப்படின்ற ஒரு நிலைமை இருந்தது. இந்த ஒதுக்கீட்டை வந்து மாற்றி அமைக்கணும், இதை வந்து ரிஃபார்ம் பண்ணணும், இதில் வந்து ஒரு சரியான சீர்திருத்தம் மேற்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் இவங்களுடைய கோரிக்கை. இவங்களுக்கு வந்து 30% கொடுக்கக்கூடாதுன்றது கிடையாது, இவங்களுக்கு வந்து 30% அதை வந்து எவ்வளோ தூரம் குறைச்சி அதை வந்து நீங்கள் எல்லாருக்கும், அதாவது பெரும்பான்மையான மக்களுக்கு பெரும்பான்மையான ஒதுக்கீடு வந்து கிடைக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடை வந்து செய்யணும், அதுக்கான முயற்சி, அதுக்கான கோரிக்கையை தான் அவங்க வச்சது. இல்லை ப்ரோ ரெஃபர்மேஷன் ஃப்ரண்ட்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் தான் வந்து அந்த இயக்கம் வந்து நடந்தது. அதில் வந்து மாணவர்கள் இளைஞர்கள் எல்லாருமே வந்து அதில் வந்து பங்கெடுத்தாங்க. பிரச்சனை வந்து எங்கே வந்ததுனாக்கா, இவங்க வந்து அதை வந்து சரியான முறையில் பேச்சுவார்த்தையில் நடத்தி அதை வந்து பண்ணியிருக்கலாம், பட்டு துரதிருஷ்டவசமாக பிரதமர் வந்து அதை வந்து ஒரு மேடை பேச்சில் வாதத்துக்கு பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணிட்டாங்க, அப்போ விடுதலை போராட்ட வீரர்களுக்கு கொடுக்காமல் ரசாகர்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு ஒரு வார்த்தையை வந்து சொன்னாங்க. அந்த ரசாகர்கள்ன்ற வார்த்தையினுடைய பின்னணி என்னன்னாக்கா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, பாகிஸ்தானுடைய இராணுவத்தோடு சேர்ந்து பல அட்டுழியங்களை செய்த அவங்களுக்கு வந்து பொதுவான ஒரு பேர் வந்து ரசாகர்கள். இந்த ரசாகர்ன்ற பேரை வந்து நீங்கள் வந்து இங்கேயும் இந்தியாவிலையும் கேட்கலாம். இந்தியாவில் வந்து இது ஹைதராபாத் நிஜாம் இருந்தபொழுது அப்போ வந்து ஒரு பெரிய இது மாதிரியான ஒரு குண்டர் படைக்கு பேர் வந்து ரசாகர்கள்னு பேர் இங்கே இருந்தது. அன்றைய தெலுங்கானா போராட்டத்தின் பொழுது அது மாதிரி அங்கே வந்து இந்த அட்டுழியம் செய்தவர்களுக்கு ரசாகர்கள்னு பேர். ஸோ அந்த வார்த்தையை வந்து இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க, ஹசீனா வந்து பயன்படுத்துகிறாங்க. சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக ரசாகர்களுக்கு கொடுக்கலான்னு சொல்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்பொழுது தான் இவங்களுக்கு வந்து மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் கடுமையான கோபம் வந்துடுது. இதை வந்து நீங்கள் வந்து எப்படி வந்து ஒரு அரசியல், ஒரு சாதாரண ஒரு 2-3 அரசியல்வாதியார் ட்விஸ்ட் பண்ணுவீங்க நீங்கள், இது வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி அதில் தான் வந்து இவங்க அடுத்த டிமாண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, ஹசீனா ரீலோகேஷன் அப்படின்ற டிமாண்ட் வந்து போன சனிக்கிழமை அன்றைக்கி வைக்கிறாங்க. அதுதான் வந்து நாங்கள் இப்போ வந்து மற்றதெல்லாம் விட்டுருவோம், இப்போ வந்து நீங்கள் ஹசீனா வந்து விலகணும் அப்படின்னு சொல்லி சனிக்கிழமை அன்றைக்கி விட்றாங்க. அதுக்கு உடனேவே வந்து தொடர்ந்து அட்டாக் நடக்குது. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா 100 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க போலீஸினுடைய நடவடிக்கைகள். போலீஸ் இராணுவம் ரெண்டும் சேர்ந்து நடவடிக்கையில் ஞாயிற்றுக்கிழமை மட்டுமே வந்து 100 பேர் இறங்கியிருக்காங்க. அதற்கு பிறகும் இவங்க வந்து தாக்குப்பிடிக்க முடியாத இதில் வந்து உடனே வந்து பிரதமருடைய இல்லத்துக்கு போகிறது அப்படின்ற ஒரு ரேலியை வந்து, பேரணியை வந்து இவங்க திட்டமிட்டு நடத்தினதனுடைய விளைவாக அதற்கு மேலும் இராணுவத்தால் தாக்குப்பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இராணுவத்தினுடைய ஆலோசனையின் பேரில் அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இதுதான் வந்து திங்கக்கிழமைக்கு மதியம் நடக்குது.
இப்போது சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு 30% இட ஒதுக்கீடு, இது வந்து அவாமி லீக் வந்து சுதந்திரம் பெற்றதுலேருந்தே அதை கொண்டு வர்றாங்க. அதற்கு பிறகு இதற்கு எதிராக வழக்குகள் தாக்கல் பண்ணப்படுகிறது. அதற்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் இதை ரத்து பண்ணிடுறாங்க, திரும்பவும் இதை மறுபடியும் கொண்டு வரணும்னு ஆதரவு நிலைப்பாட்டில் வழக்கு வருது. அதற்கு பிறகு இதை நடைமுறைப்படுத்துங்கன்னு உங்களுக்கு வந்து உயர்நீதிமன்றம் அந்த கோர்ட்டு வந்து சொல்லிடுறாங்க. நடைமுறைப்படுத்துங்கன்னு சொன்ன உடனே மறுபடியும் பிரச்சனை வருது, மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் அதை 5% குறைக்கிறாங்க. இப்போ இதில் அவாமி லீக்குக்கும் அவங்க அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வாரிசுகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா, இதுக்கு உள்ள தொடர்பு என்ன? ஏன்னா இடையில அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்த்தா நிறைய வேலையில்லா திண்டாட்டம், அங்கே மாணவர்களும் இளைஞர்களும் வைக்கக்கூடிய ஒரே பிரச்சனை, நீங்கள் கொண்டு போய் அப்படியே லம்சமாக 56% வருது, இதை வந்து ஒரு குறிப்பிட்ட இப்போ இதுக்கு கொடுத்துருவீங்களா நீங்கள் பிரிவினருக்கு அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கோபமாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது வேலையில்லா திண்டாட்டம் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த முடிவை அவாமி லீக் எடுக்கிறாங்க. அப்போ இது ஏன் இது இந்த முடிவு அவங்க இதுக்கு சாதகமாக போக வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இல்லை அவங்களுக்கு வந்து அதாவது அவங்க வந்து இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர்களுடைய சந்ததிகள் அப்படின்ற பேரில் அது அரசினுடைய பதவிகள் எல்லாத்துலேயுமே தங்களுக்கு வேண்டியவர்களை நிலைநிறுத்துவது தான், அது இராணுவமாக இருந்தாலும் சரி இல்லை பியூரோக்ரஸியாக இருந்தாலும் சரி இல்லை கோர்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே தங்களுக்கு வேண்டிய நபர்களை நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இதை வந்து பார்க்குறாங்களே தவிர இது வந்து உண்மையிலேயே வந்து இதை வந்து தொடர்ந்து செய்யணும் சந்ததிகளுக்கும் கொடுக்கணும் அப்படின்ற எக்ஸ்டென்ஷன்றதே வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு முயற்சி தான் அது. இது அவங்களுடைய வாரிசுகளை தன்னுடைய ஆதரவாளர்களாக நிலைநிறுத்தணும், தனக்கு தன்னுடைய ஆட்சியை வந்து தொடர்ந்து நிலைநிறுத்துவதற்கான ஒரு வழிவாய்ப்பாக இதை வந்து பயன்படுத்துகிறதுன்றது தான் வந்து அந்த முயற்சி, வேறு எதுவும் கிடையாது. அதை தான் வந்து இவங்க வந்து மாற்றியமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய டிமாண்ட் அது தான். ஏன்னா அதனுடைய விளைவாக அரசியல் முறைப்படி அவங்க வந்து தன்னுடைய ஆட்சியை வந்து தொடர்ந்து நிலைநிறுத்துறதுக்கான ஒரு வழிமுறையாக இது வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து தடை பண்ணணும் அப்படின்றதான் வந்து முயற்சி, வேறு எதுவும் கிடையாது. அதே மாதிரி கடந்த 2 தேர்தல்களாகவும் எதிர்கட்சிகளை வந்து மொத்தமாக ஓரங்கட்டி ஒரு விதமான தேர்தலை நடத்தி வந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க. இந்த இதையும் வந்து மக்கள் வந்து பொதுவாக அதுவும் குறிப்பாக இளைஞர்கள் வந்து அதை ஏற்றுக்கலை. அது அந்த அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து இதுக்கான ஒரு மாற்று, அதாவது இவங்களுக்கு அவாமி லீக்குக்கு ஒரு மாற்று அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து இவங்க வந்து களத்தில் இறங்கியிருக்காங்க. இப்போ மாற்று அப்படின்னு பார்க்கும்போது இப்போ மாணவர்கள் எல்லாம் சொல்றது வந்து எதிர்பார்ப்பது வந்து ஒரு தலைமை ஆலோசகராக நோபல் பரிசு பெற்ற யூனுஸ் அவர்கள் வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கிறாங்க. இது சரியான முடிவாக இருக்குமா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில? இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இது வந்து சரியான முடிவாகத்தான் இருக்கும். ஏனென்றால் முகமது யூனுஸ் வந்து உலகம் பூராவிலையும் நன்கு தெரிந்த ஒரு நோபல் பரிசு பெற்ற ஒரு பொருளாதார நிபுணர், அந்த நாட்டிலேயே அதனுடைய மிக பரமை ஏழைகளுக்கு வங்கி கடன் வசதி மூலமாக அவர்களை மேலெடுப்பதற்கான முயற்சிகளை எல்லாத்தையும் செய்த ஒரு நேரடியாக செயல்பாட்டாளராக இருந்த ஒரு பொருளாதார நிபுணர். அந்த அடிப்படையில் அந்த நாட்டிலையும் அவருக்கு வந்து ஒரு நல்ல பேர் இருக்குது. அது போக வந்து உலகம் பூராவிலையும் அவருக்கு வந்து அவருடைய செயல்பாடுகளின் மூலமாக அவருக்கு நல்ல பேர் இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி தலைமையில் அவர் வந்து தலைமை பொறுப்பில் வந்து இருக்கிறதுன்றது மற்ற நாடுகளுடைய உதவிகளை பெறுவதற்கு, இந்த மாதிரியான ஒரு சிக்கலான சூழ்நிலையில் மற்ற நாடுகளுடைய உதவியை பெறுவதற்கு மிக பொருத்தமான ஒரு நபராக, இன்னும் சொல்லப்போனால் ஒரே நபராக அவர் தான் இருக்கார் இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி பிஎன்பி பங்களாதேஷ் அந்த அவாமி லீக்கு எதிராக இருந்த பங்களாதேஷ் நேஷ்னல் பார்ட்டி கலிதாசியா அவங்க வந்து ஜெயிலிருந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய கட்சி வந்து கடந்த 10 வருஷங்களாக கலகலத்து போய் ஒரு கட்சி இது இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைமை. அதை விட்டிங்கனாக்கா ஜமாயத் இஸ்லாமி தான் இருக்குது, அதுவும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக ஆக்ட் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த நிலைமைகளில் ஒரு பொலிட்டிக்கலாக ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு நிலைத்தன்மை வருவது வரையில் இது மாதிரியான உலகத்தினுடைய நட்பை சேகரித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து தலைமை பொறுப்பில் இருக்கிறதுன்றது வந்து மிக பொருத்தமான ஒன்றாக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன்.
அதே சமயம் சார், வங்கதேசம் அப்படின்னு பார்த்தா இதில் வந்து பாகிஸ்தான், இந்தியா, சைனா, அமெரிக்கா நான்கு நாடுகளும் ஆதிக்கம் செலுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நம்ம கடந்த கால வரலாறு அப்படி தான் இருக்குது, உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு நாடுகளும் அதில் வந்து நம்ம பண்ண முடியுமான்னு யோசிக்கிறாங்க. இந்த சைனாவை பொறுத்த வரைக்கும் அந்த சிட்டகாங் துறைமுகத்தை கூட அவங்க வந்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் யூனுஸ் அவர்கள் மேற்குலக ஆதரவை பெற்றவர் அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்குது, கருத்து இருக்குது. இது அடுத்த நாடுகளுக்கு ஒரு அழுத்தத்தை ஏதாவது கொடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குதா, எப்படி இருக்கும் சார்? இல்லை, இந்த சூழ்நிலையில் இப்போ வந்து அங்கே வந்து ஒரு நிலைத்தன்மையை, ஸ்டெபிலிட்டியை வந்து இது பண்ணுறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் யூனுஸுக்கு வந்து, யூனுஸினுடைய முயற்சிகளுக்கு தடை போடுற மாதிரி இந்தியாவோ அல்லது சைனாவோ வந்து செய்வாங்கன்னு நான் நினைக்கல. ஒன்று வந்து என்னென்னாக்கா, சைனாவை பொறுத்தவரையில் அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துலேயும் வந்து பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அதில் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அந்த பர்டிகுலர்லி நம்முடைய அந்த பே ஆஃப் பெங்காலினுடைய பகுதி அசாம் இதிலிருந்து, பர்மாவினுடைய இதிலிருந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது. அந்த பகுதியை வந்து தன்னுடைய சாதகமான ஒரு பகுதியாக மாற்றிக்கணுன்றதில் வந்து ஒன்றும் இது கிடையாது. அதே நேரத்தில் இன்றைக்கி இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் அதை வந்து முழுமையாக அவங்க வந்து வலியுறுத்துறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னாக்கா சைனா வந்து இது மட்டுமே வந்து கிடையாது, ஏன்னாக்கா அவங்களுக்கு வேறு விதமான மற்ற இதுலேயும் வந்து பண்ணும்பொழுது இது வந்து 10/11 தான். ஸோ இந்த நேரத்தில் அந்த பகுதியை வந்து நிலைத்தன்மையை உருவாக்குறதுக்கு பிறகு தான் மற்ற முயற்சிகள் எல்லாமே நடக்கும். தவிர சைனா வந்து உடனடியாக அதில் வந்து இயங்கும்னு சொல்லிட்டு இது பண்ணல. உதாரணமாக சொல்லணுன்னாக்கா, ஆப்கானிஸ்தானில் பார்த்திங்கன்னா, ஆப்கானிஸ்தானில் தலிபன்கள் ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுடைய இதை வந்து ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான இதுக்கு மட்டும்தான் வந்து சைனா வந்து இன்வால்வ் ஆனாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வரல வந்து அவங்க வந்து அவங்களுடைய வெஸ்டர்ட் இன்ட்ரெஸ்ட்டை வந்து இதுவரையில் வந்து அவங்க நேரடியாக எதுவும் வந்து பண்ணிக்கல. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூடு தான் வந்து எடுப்பாங்கன்றது தான் என்னுடைய கணிப்பு. ஆனால் இங்கே நமக்கு இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா சார்? இப்போ யூனிஸோட அமெரிக்காவுடைய தாக்கம் அங்கே இருக்குது அப்படின்னா, அமெரிக்காவை பொறுத்த வரைக்குமே வந்து வரிசையாக இங்கே பாகிஸ்தானில் ஒரு இராணுவ புரட்சி ஏற்பட்டதாக இருக்கட்டும், அடுத்து இங்கே வங்கதேசம், இப்படி சுற்றி இந்தியாவை சுற்றி உள்ள நட்பு நாடுகள் எல்லாமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் நட்பு இல்லாத மாதிரியான ஒரு சூழல் தான் போயிட்டுருக்கு. இது நம்ம அடுத்த கட்டமாக இதில் இந்தியாவோட ராஜதந்திரம் இதெல்லாம் நம்ம வந்து பேசுனா கூட, இந்த ஒரு பூகோள அரசியலில் இந்த மாதிரியான ஒரு பார்வை போயிட்டு இருக்கு. அப்படி அடுத்த கட்டமா நம்ம பார்க்கும்போது இந்தியாவை கார்னர் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கா? அப்படி இருக்கிற மாதிரி தெரியல எனக்கு. ஏன்னாக்கா இதை பொறுத்தவரையில், பங்களாதேஷை பொறுத்தவரையில், பங்களாதேஷில் வந்து இவர் யூனிஸ் மூலமாக வெஸ்டர்ன் கண்ட்ரீஸினுடைய சப்போர்ட் கிடைத்தாலும் கூட பேசிக்காகவே வந்து அவங்களுடைய ஆட்டிடியூடு வந்து ஆன்டி யூஎஸ் தான் இருக்கும். சாதாரண மக்களுடைய இதில் வந்து பெரிய அளவில் ப்ரோ யூஎஸ் வந்து டில்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். ரெண்டாவது வந்து என்னென்னாக்கா, ஜமாத் இஸ்லாமி போன்ற அமைப்புகள் இருக்கு இல்லையா, அந்த அமைப்புகள் வந்து ப்ரோ யூஎஸ் ஸ்டாண்டை வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அது என்னாக்கா, அவங்களும் வந்து இந்த டிஸ்பியூட்டில் வந்து ஒரு பார்ட்டியாக இருக்கிறதுனால ஜமாத் இஸ்லாமி போன்ற கட்சி இதுகள் அமைப்புகள் வந்து ப்ரோ யூஎஸ் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது நேரடியாக அமெரிக்காவினுடைய ஆதரவு பெற்ற பாகிஸ்தானை போன்ற ஒரு அமைப்பாக பங்களாதேஷ் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்புன்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தான். அது வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த பங்களாதேஷினுடைய உயிர்ப்பே வந்து பார்த்திங்கனாக்கா நேரடியாக இந்தியாவினுடைய இது நம்பி தான் எல்லாமே பல விஷயங்கள், அதாவது அது துறைமுகமாக இருக்கட்டும் இல்லை வந்து போக்குவரத்தாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம நம்பி தான், இந்தியாவை நம்பி தான் வந்து பல விஷயங்களை வந்து அவங்க செய்ய வேண்டியிருக்கும். அப்படி இருக்கும்பொழுது அவங்க வந்து நேரடியாக நமக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. அது போக இன்னொன்று நேரடியாக இன்னொன்று சொல்ல வேண்டியதுன்னாக்கா, வங்காள அதாவது கிழக்கு வங்காள மக்கள், கிழக்கு வங்காள மக்கள் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இந்தியாவோட ஒரு உயிர்ப்பான ஒரு உறவு வந்து இன்றைக்கி நேற்று இல்லை, அது ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஒரு உறவு. ஸோ அந்த உறவை வந்து முறிச்சிக்கிறதுக்கு வந்து அவங்க தயாராக இருக்க மாட்டாங்கன்றது தான் வந்து அவங்க மக்களை பொறுத்தவரையில், மக்களை பொறுத்தவரையில் அதில் வந்து எதுவும் மாற்று கருத்தே கிடையாது. அவங்க வந்து ப்ரோ இந்தியாவாக தான் இருப்பாங்க, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது.
நிறைவாக ஒரு கேள்வி சார், இப்போ வங்கதேசத்துக்கு காத்திருக்கக்கூடிய சவால்கள் என்னென்ன? இப்போ வந்து உடனடியாக பார்த்தீங்கன்னாக்கா மிகப்பெரிய இது வந்து பொருளாதார சவால் தான். பொருளாதார சவாலில் ஏற்கனவே வந்து பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இது வந்து ரொம்ப மோசமான 50% கீழே வந்து குறங்கியிருக்கு போன வருஷத்துலேயே. அதுக்கு அடுத்து வந்து இப்போது போன வருஷம் வந்து இதனுடைய விளைவாக வேர்ல்ட் பேங்க் கிட்ட வந்து லோனுக்கு வந்து இது பண்ணியிருக்காங்க, அது இன்னும் இதுவாகலை. இந்த சூழ்நிலையில் தான் இந்த நிலைமைகள் எல்லாம் நடந்திருக்கு. அது போக வந்து ஏற்கனவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான ஒப்பந்தங்கள் மற்றது எல்லாமே வந்து இருக்குது. இது எல்லாத்தையும் சமாளிக்கணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி யூனிஸ் மாதிரியான ஒரு பொது ஆள் வந்து இது பண்ணும்பொழுது தான் வந்து அது நடக்கும். ரெண்டாவது வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை, மேஜர் பிரச்சனைன்றது நான் பார்க்குறது வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். அந்த வேலையின்மைன்றதை வந்து எவ்வளோ தூரம் வந்து அவங்களால வந்து சமாளிக்க முடியுதோ அதை பொறுத்து தான். இன்றைய தலைமைக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரின்றது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி மட்டும்தான். மற்றபடி வந்து பெரிய அளவில் இண்டஸ்ட்ரி இல்லை. ஸோ அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்ன்றதை வந்து இவர் வந்து எவ்வளோ தூரம் வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் மூலமாக உதவியின் மூலமாக செய்கிறாரோ அதை பொறுத்து எம்ப்ளாய்மெண்ட்டுக்கான ஜென்ரேஷனுக்கான வாய்ப்புகள் இருந்ததுனாக்கா அப்போ வந்து மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வந்து வருவோம். அது வந்து இவங்க வந்து இந்த இடைக்கால அரசோ இல்லை அதன் பிறகு வரக்கூடிய ஒரு அரசோ வந்து செய்கிறதுல அடிப்படையில் தான் வந்து வரும். அதை வந்து இந்த யூனுசனுடைய தலைமையில் வரக்கூடிய இடைக்கால அரசு தீவிரமாக வந்து அதை செய்யும். ஏன்னாக்கா அன்எம்ப்ளாய்மெண்ட்டினுடைய இதை வந்து நேரடியாக அதனுடைய விளைவாகத்தான் இந்த கழகமே. அதனால் வந்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து சால்வ் பண்ணுறது தான் வந்து அவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியாக இருக்கும். நிச்சயமாக அவர் வந்து அதை செய்வார்ன்ற நம்பிக்கை வந்து எனக்கு இருக்குது. இது எத்தனை ஆண்டுகள் ஆகும் சார் சரி செய்கிறதுக்கு? குறைந்தபட்சம் குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் ஆகும். குறைஞ்சபட்சம் 10 ஆண்டுகள் ஆகும். அது குறைவாக இதிலிருந்து மீண்டு வரட்டும் வங்கம் அப்படிங்கிறது தான் அனைவருடைய எதிர்பார்ப்பு விருப்பமாக இருக்கிறது. நன்றி உங்களுடைய தகவல். நன்றி, வணக்கம். இதுவரை திரு வி ப கணேசன் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். மதுரை மகன்யாஸ் பெண்களுக்கான பிரத்யேக அடையகம் மகத்தான ஆடி சேல் 5 முதல் 50% வரை தள்ளுபடி. ஓலா, your dream vacation to Malaysia starts from ₹24,999 only. minnamalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.